சரி ஓகே பாக்குறீங்களா? நீங்க சப்ஸ்கிரைபர் உண்மையாவா? என்ன நேம்னு சொல்லுங்க, என்ன நேம்னு சொல்லுங்க, என்ன சாப்பாடு? வரலட்சுமி. அப்ப சப்ஸ்கிரைபர்ஸ் தான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு கீர்த்தி வ்ளாக்லேருந்து நான் உங்கள் கீர்த்தி. ஸோ இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வ சன்னதி ஆலயத்தில் தான் இருக்கிறோம். தொண்டமானாறு என்ற இடத்துல தான் இந்த சன்னதி ஆலயம் வந்து இருக்குது. இது காலாகாலமாக வந்து ஒவ்வொரு வருஷமுமே அவ்வளோ ஒரு பெருமிதமான ஒரு பெருமையோடு தான் இந்த கோவில் வந்து திருவிழா வந்து நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது எங்களுக்கு எங்களுடைய வயசில் மூத்த ஆக்கள் வந்து எங்களுக்கு சொல்லித்தந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், செல்வ சன்னதி ஆலயத்தில் இருக்கிற அந்த ஒரு பூவரசு மரம் வந்து உள்ளுக்கு இருக்குது. அதில் வந்து தொட்டில்கள் அதெல்லாம் கட்டியிருக்கிற அந்த இடத்துல வந்து வள்ளிக்கிழங்கு நடுறன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த வள்ளிக்கிழங்கு வந்து இவங்க நடுறது, அந்த நட்டு அதுன்னு முளை வந்து வந்த உடனேயே கொடியேற்றம் வந்து அந்த அண்டு கொடியேற்றுவாங்க கோயிலுக்கு. ஸோ அப்படி ஒரு வழக்கம் இருந்து தான் ஒவ்வொரு வருஷமுமே இங்கே வந்து கொடியேற்றுறாங்க. செல்வ சன்னதி ஆலயத்தில் வந்து வழமையாகவே மூன்று தேர்கள் வந்து இழுக்கப்படுது. அதில் முதலாவது தேர் வந்து பிள்ளையாரை வந்து முதலாவது தேரில் வச்சு இழுப்பாங்க. இரண்டாவது வந்து வேலை மட்டும் வச்சு வந்து தேர் இழுப்பாங்க. மூன்றாவதாக வந்து இழுக்கிறது எங்களுடைய ஆறுமுக கந்தங்க. தானத்துக்கு குறைவில்லாத அன்னதான கந்தன் தான் எங்களுடைய செல்வ சன்னதி கந்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீனோம். என்று சொன்னால் எப்போ நாங்கள் போனாலுமே எங்களுக்கு சாப்பாட்டுக்கான குறைவு இருக்காத அன்னதான கந்தன் தான் அவருக்கான பேர். நல்லூர் கந்தனை பார்த்தீங்கன்னா ஆடம்பர கந்தன் சொல்லுவாங்க, ஆனால் செல்வ சன்னதி ஆலயத்தில் இருக்கிற கந்தனை வந்து அன்னதான கந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே எங்கே எந்த பக்கம் திரும்பினாலுமே எங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா தூரத்துலேருந்து வரவங்க அப்படி இப்படி நிறைய மடங்கள் இருக்குது, நிறைய ஆச்சிரமங்கள் இருக்குது. நல்ல சாப்பாடு மட்டும் அப்படி அந்த டைமுக்கு வந்து அவர் கொடுத்துருவார். முருகன் அருள். என் நீதியையும் தருவான் செல்வ சன்னதியான் என்பதற்கு நீங்க இதுவரைக்கும் கீர்த்தி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ விட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கீர்த்தி. டாடா, பை பை.